கட்டார் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளின் விவரங்களை பார்ப்போம். முதலில் கட்டாரில் இருக்கும் இலங்கை தூதரகம் ஆகஸ்ட் 1 செவ்வாய்க்கிழமை தூதர்வாராலயம் மூடப்பட்டிருக்கும் என்ற விசேட தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். கட்டாரில் இருக்கும் இலங்கை தூதரகம் யனாசா நல்லடக்க அறிவித்தல். இலங்கை காத்தாங்குடியை சேர்ந்த மர்ஹூம் அபூபக்கர் முகமது நியாஸ் அவர்களின் ஜனாசா நல்லடக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஈசா தொழுகையுடன் கட்டார் அபூஹமூர் மையவாடியில் இடம்பெற்றது. இலங்கையைச் சேர்ந்த முகமது ஜியாஸ் தனது பணப்பையை மஜ்மூத் பகுதியில் துளைத்துவிட்டார். கண்டெடுத்தவர்கள் தயவுசெய்து 71-1-49-21 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கட்டார் மண்ணில் தனித்துவமானதோர் இலங்கை சலோன் ஹண்டி சலோன் அதிகமான மக்களின் தீவுகிறதே பிர்ஹத் அல் அவாமரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய திறக்கின்றோம். நீண்டகால அனுபவம் கொண்டவர்களின் எமது தரமான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய முகவரிகள் தொலைபேசி இலக்கங்கள் தீவையானவர்கள் அனைவரும் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லொக்கேஷன் முகவரி இருக்கின்றது, தொடர்பு இலக்கம் இருக்கின்றது, எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமானவர்களின் பங்கு பற்றுதலுடன் மிஸ்டர் ஹண்டி சலோன் மிக சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டிருப்பதை அறிய தருகின்றோம். தொடர்பு இலக்கம் 30-15-26-15. கட்டார் 2023 ஆகஸ்ட் மாதத்துக்கான பெட்ரோலிய விலை விவரம் இவை.